சென்னையை தேர்ந்தெடுத்ததே வந்து நம்ம இந்திய அரசு தான் பிரதமர் மோடி அவர்களோட அரசு தான் சென்னை தேர்ந்தெடுத்த இன்னைக்கு வந்து சீனதிபர் சந்திக்கிறதுனால தான் வேட்டு சட்டை போட்டிருக்காரு அவர் வேட்டு சட்டை பின்னாடி ஏதாவது ரகசியம் இருக்கா தமிழ்நாட்டை சூஸ் பண்ணதோ வந்து பல்லவர் காலத்துல இருந்து நமக்கும் சீனாக்கும் உள்ள உறவு உறவை வந்து வெளிக்கொண்டு வருவது தான் இன்னைக்கு கோபேக் ட்ரெண்டிங் வந்து பாத்தீங்கன்னா டி என் வெல்கம்ஸ் மோடின்ற ஒரு ட்ரெண்டிங் வந்து தமிழக மக்கள் பெரும்பாலும் இன்னைக்கு யூஸ் பண்ணாங்க இருபத்தி ரெண்டு சதவீதம் தான் அந்த கோபேக் ட்ரெண்டோடைய ட்வீட்ஸ் வந்து தமிழ்நாட்டில இருந்து போயிருக்கு இது வந்து கொஞ்சம் பெய்டு ட்வீட்ஸ் இது காங்கிரஸே செய்யலாம் தமிழ்நாட்டில் இருந்து இருபத்தி சதவீதம் நான் சொல்றேன் பாத்தீங்கன்னா இவங்கள்லாம் வந்து இதில் பெரும்பாலும் ஆன்டி சோஷியல் அனிமல்ஸ் தான் அந்த மாதிரி கோபேக்கை போடுறவங்களை மட்டும் நாங்கள் பண்ணலை அதில் தேவையில்லாத கருத்துக்களையும் ஒரு தேவையில்லாத படத்தையும் ஒரு சில பேரை வந்து வெடிகுண்டுலாம் போட்டு இந்த மாதிரி ஒரு தவறான ஒரு ஹராஸ்மெண்ட் லெவலில் போகிறப்ப தான் லிமிட்டை தாண்டப்ப தான் அது கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் கொடுப்போம் கோபேக் மோடிங்கிற விஷயத்தை வந்து டென் பண்ணுற நபர்கள் இருந்துகிட்டு தான் இருக்கிறாங்க அப்போ அவங்களுக்குலாம் என்ன பதில் இருக்குது இல்லை எல்லாம் தேச விரோதம் ஒரு ரெண்டு நாட்டுக்கும் நடக்கிற ஒரு சம்மிட் அது இந்த சம்மிட்டில் வந்து தேவையில்லாத கருத்துக்களையும் ஒரு 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 வெளியே போன்ற கருத்துக்களையும் சொல்கிறது வந்து ஒரு தேச விரோத செயல் தான் வணக்கம் இப்போ நம்ம நினைஞ்சிருக்கிற மிக முக்கியமான நபர் வந்து பிஜேபியினுடைய ஐடி விங்கினுடைய ஹெட் திரு நிர்மல்குமார் நினைஞ்சிருக்கிறாரு அவர்கிட்ட இன்னைக்கு வந்து ஜெய்ஜின் பிங் மற்றும் திரு மோடி அவர்கள் சந்திப்பை பற்றி நம்ம பேச சார் வணக்கம் சார் வணக்கம் இன்றைக்கி வந்து இந்தியா முழுக்க பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய விஷயம்னா அது திரு மோடி அவர்களும் திரு ஜிஜின்பிங் அவர்களும் சந்திக்கக்கூடிய இந்த ஒரு நிகழ்வு தான் என்றைக்குமே இல்லாதவளுக்கு எப்பயுமே மோடி வந்தான்னா கோபேக் மோடிங்கிற ஒரு ஹேஷ்டேக் வந்து ட்விட்டரில் ட்ரெண்டிங்காக இருக்கும் ஸோ அது வந்து வழக்கத்துக்கு மாறாக இல்லாமல் எப்பயும் போல் வழக்கம் போல் எப்பயும் கோபேக் மோடிங்கிறது ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்குது குறிப்பாக எந்த கட்சி சார்ந்த நபர்கள் வந்து அவ்வளோ பேர் இருப்பாங்கன்னு தெரியல ரொம்ப வெகுஜனமான ட்விட்டரை பயன்படுத்தக்கூடிய யூசர்ஸ் தான் அந்த பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு பாவ சொல்கிறாங்க இன்றைக்கி வந்து மோடி வந்து வேட்டு சட்டை அணிஞ்சிருக்கிறாரு துண்டுலாம் போட்டிருக்கிறாரு என்றைக்குமே தன்னோட இருக்கும்போது எல்லாம் பண்ணதில்லை அவரு இன்னைக்கு வந்து வேட்டு சட்டெலாம் போட்டிருக்காரு இந்த எதிர்ப்பையும் மோடியினுடைய சேவை எப்படி பார்க்குறீங்க இப்போ இது இந்தியா முழுசும் இல்லை உலக முழுசும் இருக்க ஒரு ஈவெண்ட்டு ஏன்னா இந்தியா சீனா வந்து நெருங்கி வர்ற ஒரு ஈவெண்ட்டு ஏன்னா எழுபது வருஷம் இல்லாத அளவுக்கு இந்த ஒரு நாலு வருஷமாக கடந்த ரெண்டாவது இது ரெண்டாவது மீட்டு நாலு வருஷமாக உறவு வந்து ரொம்ப மேம்பட்டிருக்கு ஸோ இந்த டைமில் இது சென்னையை தேர்ந்தெடுத்ததே வந்து நம்ம நம்ம இந்திய அரசு தான் பிரதமர் மோடி அவர்களுடைய அரசு தான் தென்னை தேர்ந்தெடுத்தது அதுக்கு தான் ஒரு மாட்டு சொல்லியிருக்காங்க சென்னை வந்து ம மத்திய அரசு தேர்ந்தெடுக்கல சீனா தான் தேர்ந்தெடுத்தாங்க ஏன்னா சீனாவுக்கும் அந்த ஒரு சில பத்திரிகைகள் தான் அப்படி அந்த மாதிரி ஒரு தவறான பர பொய்யை பரப்புனாங்க அது இன்னைக்கு நாங்கள் எங்களுடைய ட்விட்டர் அதை மறுத்துருக்கோம் அது கிடையாது இந்திய அரசாங்கம் தேர்ந்தெடுத்து கொடுத்த இடத்துல தான் அவங்க வந்து இதை பண்ணிணாங்க அது வந்து நிறைய பத்திரிகைகள் இன்றைக்கி பேக் ட்ரெண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன் வெல்கம்ஸ் மோடின்ற ஒரு ட்ரெண்டிங் வந்து தமிழக மக்கள் பெரும்பாலும் இன்னைக்கு யூஸ் பண்ணாங்க அது வந்து இன்றைக்கி அறுபதாயிரம் ட்வீட்டுக்கு மேலே தாண்டி போயிடுச்சு அதேதான் இதுக்கு எதிர்ப்பாக போட்ட ட்வீட் வந்து பார்த்திங்கன்னா இதை எதிர்க்கிற மாதிரி போட்ட ட்வீட்டோடைய அனாலிசிஸ் இன்றைக்கி காலையிலேருந்து நாங்கள் எடுத்துகிட்டுருக்கோம் எடுத்ததில் இன்றைக்கி பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு சதவீதம் தான் அந்த பேக் ட்ரெண்ட் ட்வீட்ஸ் வந்து தமிழ்நாட்டிலேருந்து போயிருக்கு மீதியை வந்து ஐம்பது சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலேருந்து வெளிநாட்டிலருந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் லேட்டின் அமெரிக்கா இது வந்து கொஞ்சம் பெய்டு ட்வீட்ஸ் இது காங்கிரஸே செய்யலாம் காங்கிரஸ் செய்யலாம் இல்லை வேற ஏதாவது எதிர்கட்சி செய்யலாம் ஆனால் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா எதிர்கட்சியும் இதுக்கு ஆதரித்து அவங்களுடைய அறிக்கையை வெளியிட்டுருக்காங்க ஆனால் பிஹைண்ட் சீன் வந்து காங்கிரஸோ இல்லை வேற ஏதாவது எதிர்கட்சியோ இல்லை நிறைய இல்லை இல்லை வேணாலும் இருக்கலாம் யாரை வேணாலும் இருக்கலாம் ஏன்னா அவங்க வந்து இது வந்து இது ஒரு பெரிய சக்ஸஸ் ஆகிட்டால் இது நாட்டுக்கு கிடைக்கிற பேரை விட பிரதமர் மோடிக்கு பேருக்கு போயிடக்கூடாதுனு தான் இன்றைக்கி எல்லாம் ரியாக்ட் பண்ணுறாங்க அது போக தமிழ்நாட்டில் இந்த இருபத்தி ரெண்டு சதவீதம் நான் சொல்கிறேன்னு பார்த்திங்கன்னா இவங்க எல்லாம் வந்து இதில் பெரும்பாலும் ஆன்டி சோஷியல் தான் இவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பிரதமரையும் ஒருத்த ஒரு அரசாங்கத்தையும் என்ன மாதிரி எவ்வளோ மோசமாக விமர்சிக்க முடியுமோ பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸோட லிஸ்ட்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கோம் இன்னும் வருகை சீக்கிரமாக வந்து உங்களுக்கு அந்த கம்ப்ளைண்ட்ஸ்லாம் நாங்கள் கொடுப்போம் இவங்களுக்கு நாங்கள் ஏற்கனவே கொடுத்துருக்கோம் இன்றைக்கி லாஸ்ட்டு ஒரு நாலு நாள் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பேருக்கு மேலே கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்துருக்கோம் இன்னும் இதில் யார் யார் முக்கியமான அளவில் கொடுப்போம் இதில் நிறைய ஃபேக் ஐடிஸ் பற்றி பண்ணுறாங்க அதுப்போ யார் யார் தெரிஞ்ச நபரோ அவங்க மேலாம் கம்ப்ளைண்ட்ஸ் லான்ச் பண்ணுறதுக்கு நாங்கள் பண்ணிகிட்டு தான் இருக்கோம் ஏன்னா இது பண்ண வேண்டிய அவசியம் தான் ஏன்னா நாங்கள் வந்து ஒரு தனிப்பட்ட கட்சி இருந்து பண்ணுறதும் இல்லை இது வந்து ஒரு மக்கள் ஒரு பிரதமருக்கு ஒரு ரெண்டு நாட்டுக்கு நடக்கிற கிரியே வந்துட்டு அதில் பிரதமருக்காக பிரதமரை பற்றி ஒரு அவதூற ஒரு 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 தகவல் பரப்புறப்போ அதுக்கான கம்ப்ளைண்ட் நான் கண்டிப்பாக பண்ணி தான் இப்போ இன்னொரு வரலாற்று ரீதியாக ஒரு பார்வை பார்க்குறாங்க என்னன்னா இப்போது தமிழகம் வந்து ஏற்கனவே எமர்ஜென்சி காலத்தில் வந்து இந்திரா காந்தி வரும்போதும் இதே மாதிரி எதிர்த்துருக்கிறாங்க டிஎன் அகைன்ஸ்ட் இந்திரா காந்தி உள்ள நுழையாதுன்னு சொல்லியிருக்காங்க இதே போல் பல பேரும் நடந்திருக்கு ஸோ இது வந்து ஒரு மக்களினுடைய கருத்தாக பார்த்துட்டு கடந்து போகாமல் இதை பற்றி நடவடிக்கை எடுப்போம் இதை மாதிரி நாங்கள் கடுமை நடவடிக்கை எடுப்போம்னு சொல்கிறது என்ன மாதிரியான வாதம் இல்லை மக்கள் கருத்துனா நீங்கள் இப்போ இந்திரா காந்தி எதிர்ப்புனா அன்றைக்கி மக்கள் பண்ணலை காந்தி எதிர்ப்பு வந்து கருணாநிதி மட்டும் தான் பண்ணிணார் கருணாநிதி என்ன பண்ணார் ரொம்ப மோசமாக பண்ணார் இருந்தா இந்திரா காந்தியை கிட்டத்தட்ட கொலை பண்ணக்கூடிய மதுரையில் இன்னும் கொஞ்சம் விட்டு தான் கொலை பண்ணியிருப்பாங்க அந்த நிலமையில தான் இந்திரா காந்தியை ரொம்ப பாதுகாப்பாக கூட்டிகிட்டு போன காலங்கள் நீங்கள் இந்திரா காந்தி சும்மாலாம் விடல இந்திரா காந்தி எவ்வளோ கேவலமாக விமர்சிக்கணும் ஒரு பொண்ணை அது ஒரு லேடியை ஒரு ஒரு தலைவரை எவ்வளோ மோ மோசமாக விமர்சிக்க முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டாங்க அந்த மாதிரி இங்கே இல்லை இது வந்து ஒரு லிமிட்டை தாண்டுறப்போ இப்போ வந்து ஒரு லிமிட்டை தாண்டுறப்போ ஒரு அவதூறோ இல்லை எப்போயுமே ஒரு ஒரு ஹராஸ்மெண்ட்டுன்னு ஒரு ஒரு ஸ்டேஜ் இருக்குல்ல அதை தாண்டிறப்போ தான் நம்ம நடவடிக்கை கண்டுபிடிக்க முடியும் இல்லை ஹராஸ்மெண்ட் ஸ்டேஜில் நாங்கள் அந்த மாதிரி கோபேக்கை போடுறவங்களை மட்டும் நாங்கள் பண்ணலை அதில் தேவையில்லாத கருத்துக்களையும் ஒரு தேவையில்லாத படத்தையும் ஒரு மோசமான படத்தையும் ஒரு இன்றைக்கி வந்து ஒரு ஒரு சில பேரை வந்து வெடிகுண்டுலாம் போட்டு இந்த மாதிரி ஒரு தவறான ஒரு ஹராஸ்மெண்ட் லெவலில் போகிறப்ப தான் கோபேக்கு நம்ம கொடுக்குறது அது அவங்களுடைய தனிப்பட்ட கருத்தை கூட விட்டுலாம் பட் இந்த மாதிரி ஒரு தவறான லிமிட்டை தாண்டப்போ தான் அது கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் கொடுப்போம் நிறைய பேர் கொடுத்துருக்கும் நிறைய பேர் இப்போ வந்து எப்பயுமே தமிழ்நாடு வரும்போதெல்லாம் மோடி அவர்கள் வந்து மிக முக்கியமான ஆளுமை சந்திப்பாரு அப்புறம் கிளம்பி போயிடுவாரு இன்னைக்கு வந்து சீன தான் வேட்டு சட்டை போட்டிருக்காரு அவர் வேட்டு சட்டை பின்னாடி இருக்காது ரகசியம் இருக்கா இல்லை இல்லை தமிழ்நாட்டை சூஸ் பண்ணதோடைய இதுவே வந்து பல்லவர் காலத்துலேருந்து நமக்கும் சீனாவுக்கும் உள்ள உறவு உறவை வந்து கொண்டு வருது தான் ஏன்னா அதில் வந்து அவ்வளோ முத முதல்ல ட்ரேடு வந்து சைன் ஆனதே வந்து ராஜவர்மன் காலத்துலேருந்து நான் சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் சைன் ஆச்சு ஸோ அதை அதனால தான் இந்த இடத்த சூஸ் பண்ணாங்க இந்த இடத்த சூஸ் பண்ணனால தமிழருடைய பாரம்பரியத்தை வெளிப்படுத்துகிறோம் ஏன்னா இன்றைக்கி வந்து எல்லா சிற்பங்களையும் மோடி அவர்கள் வந்து ஜி ஜிங் பிங்க்கு விளக்கிட்டு இருக்கார் அப்போது இந்த பாரம்பரிய உடைய அணைகிறது ஒரு ஒரு கலாச்சாரமாகவும் ஒரு தமிழருக்கு ஒரு பெருமையாகவும் இருக்குது இது மாதிரி மற்றபடி ஓட்டுக்காக பண்ணணும் ஓட்டுக்காக பண்ணணும்னா எலெக்ஷனுக்காக அப்போ வந்தப்பே வேஸ்ட் சட்லாம் வந்துருக்கணும் ஓட்டுக்காக பண்ணுறதுனா அப்படி இல்லை இது வந்து ஒரு நம்மளுடைய கலாச்சாரம் சைனாவுக்கு நம்ம சொல்கிறோம் அது இல்லாமல் இந்த இடம் வந்து அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த இடம் மாமல்லபுரம் இந்தியாவுக்கு மட்டும் இல்லை சீனாவுக்கும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்திடும் ஏன்னா அவங்களுக்கு ஒரு மிக கஷ்டமான காலங்களில் போர்க்காலங்களையும் அரபுக்கிட்ட இருந்தும் மற்ற போர் இது காப்பாற்றின இடம் தான் இந்த மாமல்லபுரம் நம்ம ஒரு பக்கம் இப்படி பேசிக்கிட்டு இருக்கோம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ கூட இந்த செகண்ட் கூட வந்து கோபேக் மோடிங்கிற விஷயத்தை வந்து ட்ரெண்ட் பண்ணுற நபர்கள் தான் இருக்கிறாங்க தமிழே கூட எழுதுறாங்க மோடி வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வராதிங்க கீழடி நீங்கள் இந்திய அளவில் ஒரு நாகரிகமாக கொண்டு போகலை இந்தியாவில் ட்ரெண்ட் ஆகலை அதுக்கான ஒரு முதலீடு கொடுக்கல பல விஷயங்களை நீங்கள் வந்து எங்களுக்காக சரியாக செய்யலை நாங்கள் இதுக்காக உங்களை வர வைக்கணும்னு கேட்குறாங்க அப்போ அவங்களுக்குலாம் என்ன பதில் இருக்குது இல்லை இவங்கள்லாம் தேச விரோதம் தான் இப்போ தேச விரோதம் ஏன்னா இது வந்து ஒரு 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 ரெண்டு நாட்டுக்கும் நடக்கிற ஒரு சம்மிட் அது இந்த சம்மிட்டில் வந்து தேவையில்லாத கருத்துக்களையும் ஒரு 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 வெளியே போன்ற கருத்துக்களையும் சொல்கிறது வந்து ஒரு தேச விரோதம் செயல்தான் ஒரு தேவையில்லாத இதில் நிறைய படங்கள் நிறைய கருத்துக்கள்லாம் வருது இதெல்லாம் வந்து மான்ட்ரு பண்ணி கண்டிப்பாக போலீஸும் மானிட்ரு பண்ணிகிட்டு இருக்காங்க நாங்களும் மானிட்ரு பண்ணிட்டுருக்கோம் நிறைய பொது ஆர்வலர்களும் வந்து இதை மாண்ட்ரு பண்ணி எங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் சேர்த்து கண்டிப்பாக வந்து போலீஸ் நடவடிக்கை எடுப்பாங்க கண்டிப்பாக ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி